பச்சை கலர் டிஷர்ட் போட்டா ஆடுறீங்க, அமித்ஷா ரேடாரில் சிக்கிய முக்கிய மேட்டர், விஷயம் பெருசா மாட்டிருச்சான். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி சென்னையில் உள்ள சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போது பாகிஸ்தான் வீரர்கள் விளையாட வரும் சமயத்தில் இந்திய ரசிகர்கள் பாகிஸ்தான் ஜெர்சி அணிந்து அவர்களை ஆரவாரமாக கொண்டாடியது பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் அணிந்திருக்கும் பச்சை நிற உடையை அணிந்து வந்து கூட சில ரசிகர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பாகிஸ்தான் வீரர் பேசுகையில், இந்திய ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது நட்பை அதிகரிக்கிறது என்று கூறியிருந்தார். மேலும் குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை விட சென்னையில் அதிக ஆதரவு கிடைத்திருப்பதாக பாகிஸ்தான் வீரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதன் பின்னணியை விசாரித்த போது, ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை அன்று அகமதாபாத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான கிரிக்கெட் போட்டியில் இந்திய ரசிகர்களால் பாகிஸ்தான் வீரர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்பதும், அதன் காரணமாக இந்திய ரசிகர்களுக்கு இந்தியாவா பாகிஸ்தானா என்றால் அனைவரும் இந்தியாவிற்கு தான் ஆதரவு தெரிவிப்பார்கள், அந்த வகையில் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்து ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை தெரிவித்ததால் அது பாகிஸ்தான் வீரர்களை அவமானப்படுத்தியது போல் இருந்தது, அதனால் தற்போது சென்னையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தானை ஆதரித்தது பாகிஸ்தான் வீரர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது, ஆனால் இதன் பின்னணியில் உள்ள அரசியல் மர்மம் என்ன என்பது குறித்து பல கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாஜக வேறு 4 பேர் கொண்ட குழுவை டெல்லியில் இருந்து தமிழகத்தில் இறக்குவதற்கு முடிவு செய்துள்ளது. அதாவது தமிழகத்தில் பாஜகவினர் காரணமின்றி கைது செய்யப்படுவது அதிகமாகி வருகிறது. மேலும் இது ஆளும் கட்சியான திமுகவின் சதிவேலைதான் என்று பாஜக தலைமை நினைப்பதால் தமிழகம் வந்து அதற்கான பிரச்சனை குறித்து தீர்த்து வைப்பதற்காக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளனர். மேலும் இந்திய ரசிகர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது குறித்தும் விசாரிப்பதற்காக டெல்லி விரைவில் நடவடிக்கை எடுக்கலாம் என்று பேச்சுவார்த்தைகள் சமூக வலைதளங்களில் வெளிவந்துள்ளது. அதாவது சென்னையில் பாகிஸ்தான் ஜெர்சியை அணிந்து பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து உள்துறை அமைச்சகம் அதை உற்று நோக்குவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் இந்த விவகாரத்தில் யார் இருக்கிறார்கள், இதன் பின்னணி என்ன என்றும், இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்தும் அமித்ஷா கண்காணிக்க தொடங்கிவிட்டார் என்ற செய்தியும் கசிந்துள்ளது. மேலும் இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அரசியல் அழுத்தம் என்ன போன்ற விவரங்களையும் திரட்ட இருப்பதாக அந்த குழு முடிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தை உள்துறை அமைச்சர் விடுவதாக இல்லை. எப்படியும் இந்த விஷயம் பூதாகரமாக வெடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த விவகாரம் பாஜகவின் டெல்லி தலைமை பார்வைக்கு சென்றுள்ளதால் எப்படியாவது இதன் அரசியல் பின்னணியை அலசி ஆராய்ந்து தக்க பதிலடி கொடுக்க பாஜக தலைவர்கள் காத்துக்கொண்டிருக்கும் நிலையில் இது தேசிய அளவில் பெரிய பிரச்சனையாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று பல அரசியல் விமர்சனங்களும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.